ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ். நீங்கள் பாட்டுக்கு தமிழ் பாப் சேனல். இந்த உலகமே வந்து ஒரு ஆன்லைன் நோக்கி ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். எதுவுமே ஆஃப்லைனில் கிடையாது. உதாரணத்துக்கு பஜாஜ் ஃபின்சர்வ் எடுத்துக்கோங்க. நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. அவங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் லோன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆப்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம். அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆப்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்காக பஜாஜ் ஃபின்சர்வ் ஆஃபீஸ் போகணும்னு அவசியம் இல்லை. அது எப்படின்னு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படி நம்ம வந்து ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணுறதுன்னு. நீங்கள் ஆல்ரெடி பஜாஜ் கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த ஆப் இருக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே கோ டு மை அக்கௌண்ட்னு இருக்கும். அந்த அக்கௌண்ட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகணுன்னே உங்களுக்கு என்ன காமிக்கும்னா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்த லோன் அமௌண்ட்டு காமிக்கும். நீங்கள் எந்த லோன் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அந்த லோன் அமௌண்ட் மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே எது பேங்க் டீட்டெயில்ஸ்னு காமிக்கும், அங்கே பேங்க் டீட்டெயில்ஸ் மேலே இருக்கும். அந்த செலக்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே நீங்கள் என்னென்ன பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ, என்னென்ன அப்டேட் பண்ணணுமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் சிம்பிளான ஸ்டெப்பு. ஒரு ரெண்டே ஸ்டெப்பில் எப்படி நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை தொட்டு போய் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.